நெல்லை மாவட்டத்திலையும் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அது பற்றிய கூடுதல் விவரங்களை அங்கே இருக்கக்கூடிய நம்ம செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சுடலைக்குமார், அங்கே நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டம், அது அதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, இது பற்றிய கூடுதல் விவரங்களை விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ரமேஷ். அதாவது மத்திய அரசானது காவிரி மேலாண்மை வாரியத்தை 6 வார காலத்திற்குள் அமைக்க வேண்டும் என்ற அந்த உச்சநீதிமன்றம் விதித்த அந்த காலக்கெடுவானது முடிவடைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் மத்திய அரசுக்கு எதிரான அந்த போராட்டமானது வலுப்பட்டுள்ளது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்திலும் நேற்று முதல் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் மாணவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக நேற்றைய தினம் திமுக சார்பில் மாநிலவை உறுப்பினர் கனிமொழி தலைமையில் அந்த போராட்டமானது நடைபெற்று சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இன்று காலை பார்த்தோமானால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரம் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. அதன் தொடர்ந்து 11 மணி அளவில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் நெல்லை மாவட்டத்தில் 4 இடங்களில் ரயில் மறியல் போராட்டமானது நடைபெற்றது. அதேபோல் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலும் புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்திற்கு முயற்சி செய்த போது நெல்லை சந்திப்பு காவல்துறையினர் அவர்களை தடுத்து கைது செய்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களும் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் திருச்செந்தூர் தூத்துக்குடி செல்லக்கூடிய அந்த சாலையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டமானது நடைபெற இருக்கின்றது. இவ்வாறாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் மாணவர்களும் இந்த போராட்டமானது காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக மத்திய அரசு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ரமேஷ் சுடலை, அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிற இந்த ஒற்றை கோரிக்கை எல்லாரும் இதை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி வேற ஏதாவது துரிதமாக தமிழக அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது கோரிக்கைகள் முன்வைக்கப்படுதா சுடலை? கண்டிப்பாக. அதாவது மத்திய அரசானது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் விதித்த அந்த 6 வார கெடுவானது முடிவடைந்த நிலையில் உடனடியாக அமைக்க வேண்டும், மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். அதை அமைக்காத மத்திய அரசை கண்டித்தும் தான் தொடர்ச்சியாக இந்த போராட்டமாக நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழக அரசும் இதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். மத்திய அரசானது உடனடியாக அந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்கும் வரை தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது நடைபெறும் என்பதே இந்த போராட்டம் நடைபெறுகின்ற அனைவரின் கோரிக்கையாக இருக்கின்றது. மிருனாளினி சுடலை, ஆனா ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடத்துபவர்களை இப்படி இப்போ காவல் அதிகாரிகள் கைது செய்து கொண்டிருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் எல்லா இடங்கள்லயும் இப்ப போராட்டங்கள் வந்து தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. சோ அடுத்த கட்டமா அடுத்தடுத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல வேற யாராவது போராட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்களா சுடலை? கண்டிப்பாக. அதாவது இன்றைய தினம் இந்த புதிய தமிழகம் கட்சி சார்பில் நடைபெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தற்பொழுது அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் நடைபெற இருக்கிறார்கள். நாளைய தினம் பார்த்தோம்னால் அதிமுக ஆளும் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக 4ஆம் தேதி 5ஆம் தேதி திராவிட முன்னேற்ற 4ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அனைத்து மாவட்டங்களின் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டமானது நடைபெற இருக்கிறது. ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 5ஆம் தேதி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து அதாவது ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும். வாகனங்கள் அரசு போக்குவரத்து வாகனங்கள் இயங்காது. அனைத்து முழு கடைகளும் அடைப்பு நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ள 5ஆம் தேதி அந்த முழு கடை அடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து அதாவது அதனுடைய தோழமை கட்சிகளான மதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த 5ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த போராட்டத்தில் நடைபெற இருக்கிறார்கள். மேலும் பல்வேறு மாணவர் அமைப்புகளும் கல்லூரி மாணவர்களும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நாளை மறுநாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்றது. மிருனாளினி சுடல், நீங்க சொன்ன மாதிரி அரசியல் கட்சிகள் அமைப்புகள் மாணவர்கள் இவர்களை தாண்டி பொதுமக்களுடைய பங்கேற்பு எப்படி இருக்கு சுடலை? கண்டிப்பாக. அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு எந்த அளவுக்கு பொதுமக்களிடையே ஒரு எழுச்சி ஏற்பட்டதோ அந்த அளவிற்கு எழுச்சியானது தற்பொழுது வந்து மிகப்பெரிய அளவில் இழவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் காவல்துறையினர் அங்காங்கே நீங்கள் கூறியது போல அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்புகளை தாண்டி பொதுமக்கள் இது போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டால் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதன் காரணமாக பொதுமக்களுடைய அந்த தன்னெழுச்சி போராட்டமானது காவிரி மேலாண்மை விஷயத்தில் தென் மாவட்டங்களில் இன்னும் அதற்கான ஒரு முழு வீரியம் வந்து இழவில்லை என்று சொல்ல வேண்டும். அந்த அளவில் தான் தற்பொழுது அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் மாணவர்களின் போராட்டம் மட்டுமே தற்பொழுது நிலவரப்படி நடைபெற்று வருகிறது. மிருனாளினி சுடலை, தற்போது இப்ப பொதுமக்களும் இதுல வந்து அதிக அளவுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதை தாண்டி தமிழகம் எங்கும் மாணவர்கள் வந்து கல்லூரிகள்ல உள்ளிருப்பு போராட்டங்கள்ல ஈடுபடுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. காவலர்கள் இதை எப்படி எதிர்கொள்றாங்க? ஏன்னா ஒவ்வொரு புறமும் ஒவ்வொரு முக்கியமும் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது எத்தனை காவலர்கள் இதற்காக வந்து பணியில் அமர்த்தப்படுறாங்க? காவலர்கள் வந்து இதை எப்படி எதிர்கொள்றாங்க இந்த ஒரு சவால? ஏன்னா தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு.
கண்டிப்பா. அதாவது நம்ம பார்க்கலாம், நேற்று முன்தினம் முழுவதுமே சென்னை மெரினா கடற்கரை மற்றும் உளுந்தூர்பேட்டையில் சோதனை சாவடிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. இது போன்று பல்வேறு அரசியல் கமிட்டிகளும் மாணவர்களிடமே இந்த காவிரி மேலாண்மை விஷயத்தில் பல்வேறு எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நடைபெற்ற நிலையில், திருநெல்வேலி மாவட்டத்திலும் மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் சரி, ரயில் நிலையங்கள் மற்றும் மத்திய அரசு அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். மேலும் திருநெல்வேலிக்கு வரக்கூடிய கயத்தாறு சோதனை சாவடி, அதே போன்று கன்னியாகுமரி செல்லக்கூடிய நாங்குநேரி சோதனை சாவடிகளும் மாவட்ட காவல்துறை சார்பிலும், திருநெல்வேலி மாநகர் உட்பட்ட பகுதியில் மாநகர காவல்துறை சார்பிலும் ஆங்காங்கே காவல்துறையின் பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த முறை ஜல்லிக்கட்டுக்கு நடைபெற்ற பாளையங்கோட்டை வஉசி மைதானத்திலும் காவல்துறையினர் அதிக அளவில் அங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். பொதுமக்கள் மாணவர்கள் யாரேனும் உடனடியாக அந்த பகுதியில் கூடினால் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி காவல்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டதன் பேரில் அனைத்து பகுதிகளிலும் போராட்டங்கள் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ, மத்திய அரசு அலுவலகங்கள், மத்திய அரசுடைய வங்கிகள் என அனைத்து பகுதியிலுமே காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எந்த வகையிலும் போராட்டங்களும் மக்களுடைய எழுச்சி அந்த தன்னெழுச்சி போராட்டங்கள் அல்லது நடைபெறாமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து காவல்துறையின் சார்பில் மிகவும் அதிகமாகவே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிருணாளினி.